ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு நான் ரீசெண்டாக ஒரு லண்டன் போயிட்டு ஷோவுக்கு போயிட்டு ஒரு காருக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு பையன் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓ லுக்குக்கு நீலாம் லண்டன் போறியா அப்படின்னு கேட்டுட்டு. ஏன் லுக்குக்கு நானே லண்டன் போகிறேன்னா உன்னோட லுக்குக்கு நீ செவ்வாகிறதுக்கே போயிருக்கணுமே, ஏன் போகல அப்படின்றத நான் கேட்குறேன் அவனுக்கு. ஆனால் அவன் எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன, கருப்பாக இருந்தால் ஒரு அழகாக ஒரு பார்க்கறதுக்கு லுக்கு கேவலமாக இருக்கான் அப்படின்னா ஏன் அவங்களால பண்ண முடியாது அப்படின்றது. எங்கள் டைரக்டர் சார்கிட்ட வந்து நாங்களே பர்சனலாக கேட்டுப்போம், சார் இவெல்லாம் ஒரு ஆள் மூஞ்சின்னு சொல்லிட்டு இவனை வச்சு எப்படி சார் படம் பண்ணுறீங்க அப்படின்னு நாங்களே எங்களுக்காக கேள்வி கேட்டுக்கிறப்போ சார் சொல்லுவாப்பில், எனக்கு இந்த கதைக்கு என்ன கேரக்டர் தேவைப்படுதோ அதை தான் பிரதர் நான் வச்சு செலக்ட் பண்ணேன் அப்படின்றது. அதான் டேரக்டர் என்ன சொன்னாப்பிலன்னா, அழகாக இருக்கிறவன் தான் நடிக்கணுன்ற அவசியம் இல்லை, அவன் நடிக்கிறது அழகாக இருந்தால் போதும் அப்படின்றத எங்கள் டேரக்டர் எங்களுக்கு சொன்னாப்பில. அதை எடுத்துக்காட்டால் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம். அண்டு வந்து இந்த மாதிரி நிறையா வந்து உருவத்தை கலாய்க்கிறதோ அப்புறம் வந்து நிறத்தை மென்ஷன் பண்ணி பேசுகிறதோ எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காட்டை பேஸ் பண்ணுற ஒரு கதை. இதில் வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்மலாம் ஃப்ளாட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் நீங்கள் எல்லாருமே காட்டில் தான் இருக்கீங்க. அந்த காடு இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ ஃப்ளாட்டாக மாறிக்கிட்டு இருக்குது, அது மொத்தமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் நமக்கு நிறையா பாதிப்பு இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டீம் கிட்ட வந்து இன்னும் வரிசையாக எல்லாரையும் நான் பற்றி பேசி ஆகணும். அண்டு வந்து முதல்ல வந்து என்னுடைய அண்ணன் தர்ஷன் அண்ணன். தர்ஷன் அண்ணன் வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு பார்த்த ஒரு ரெண்டே நாளில் பழக்கமாயிட்டு, தர்ஷன் கீர்த்தி ரெண்டு பேருமே அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு படம் 35 நாள் எங்களுக்கு போனதே தெரில, அந்த அளவுக்கு எங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அவ்வளோ ஜாலியாக அந்த படத்தை நாங்கள் முடித்தோம். அண்டு வந்து பாலா, அண்டு வந்து எங்களுக்கு அந்த காமெடி அதிகமாக இன்புட் கிடைச்சது காரணமே எங்களுக்கு பாலா இருந்தது ஒரு சப்போர்ட். அண்டு வந்து எங்களுக்கு டைலாக்ஸில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த அண்ட் பிரபா ராகவ் பிரதர், உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அண்டு எங்களுடைய எடிட்டர் மிஸ்டர் கலைவாணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு எங்களுடைய ப்ரொடியூசர் மேடம் சுரேகா மேடம், உங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றி மேடம், எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு வந்து எங்களுடைய மியூசிக் டைரக்டர் அனிருத் அண்ணன், அப்புறம் வந்து விவேக் மர்வின் சார், அப்புறம் வந்து நம்ம சந்தோஷ் தயானிஜி சார், எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. எங்கள் படத்துக்கு வந்து இன்னும் மேலே மேலே வந்து ஒரு பாசிட்டிவ், அது என்ன எப்படி சொல்கிறது, அது மேலே மேலே என்னடா சொல்கிறா எடுத்துக்கிறா மேலோங்கி நீ உட்கார், அது மேலே மேலே படத்தை இன்னும் கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் மேடம், எனக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஃபிட்டு, என் சைஸுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஃபிட்டாக கொடுப்பீங்கன்றதை நான் எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அப்படி தள்ளி இங்கே பக்கத்தில் யாருன்னு பார்த்துக்கிறேன். அப்புறம் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் நரேன் சார், இந்த அளவுக்கு என்ன அழகாக காட்டிங்கன்னு நான் எதிர்பார்க்கல, படத்தில் நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து நம்ம சவுண்ட் மிக்சர் மிக்சிங்கில் வந்து ரொம்ப ஒரு வல்லவர், அதனால் வந்து நீங்கள் படத்தில் எங்களுக்கு எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணதும் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் வந்து நம்ம ஜார்ஜ் அண்ணே, என்னண்ணே ஜார்ஜ் அண்ணே, அவர் கூட வந்து நான் நிறைய எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து இந்த படத்தில் நாங்கள்லாம் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கடைசியில் யாருண்ணே நீங்கள் குழந்தை யார், எங்கே கோதை சார், கோதை சார் எடிட்டர்கிட்ட மட்டும் எங்களுக்கு பயம் கிடையாது, எங்களுக்கு கோதை சாருக்கு மேலேயும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா சிஜியில் வந்து அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட தீனா வரலையே ஷார்ட்டில் படவில்லை சார், தீனாவை சிஜியில் பார்த்துக்கலான்ற வாப்பில், அந்தளவுக்கு சிஜியில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாப்பில், அதனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. அண்டு வந்து எங்களோட கடைசியாக எங்களோட டேரக்டரை பற்றி சொல்லணும், இந்த அளவுக்கு பொறுமையாக இந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய டேரக்டரை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்த டேரக்டரே கடுப்பாக்கி பார்த்த ஒரே ஆள் நான் தான். அதாவது வந்து வேற ஒரு சில படங்களில் கமிட் ஆகிட்டு அதோட கண்டினியூட்டி மாற்றி எங்கள் டேரக்டரை வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சு அவரை கோபப்படுத்திட்டேன். அதுக்கு வந்து இந்த மேடையை தவிர வேறு எந்த மேடையிலையும் என்னால் நன்றி கேச்சு நன்றி இல்லை, மன்னிப்பு கேட்க முடியாது, என்னை மன்னிச்சிங்க சார், ரொம்ப சாரி. அண்டு வந்து வேறு என்ன நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன் என்ன சொல்கிறது. அடுத்தது வந்து நம்ம தர்ஷனை பேசினதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் பேசுகிறேன். அண்டு வந்து தர்ஷன் அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது தர்ஷன் அண்ணனும் ரொம்ப கெமிஸ்ட்ரியாக ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அண்டு வந்து ஸ்பாட்டில் வந்து அவர் சொல்கிறத நான் கேட்பேன், நான் சொல்கிறத அவர் கேட்டுப்பார், அந்த மாதிரி நான் நிறைய டைலாக்ஸ் வந்து தர்ஷன் அண்ணன் இது நீங்கள் பேசுங்கண்ணே கரெக்டாக இருக்கும், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா விட்டு கொடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் தர்ஷன் அண்ணனுக்கு. அவனை விட்டு கொடுத்த எனக்கும் டைரக்டர் சாருக்கு தான் தெரியும், நீ அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நிறைய விட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்குலாம் தெரியலண்ணே. என்னண்ணா அதானே இல்லைண்ணே, விட்டு கொடுத்தா விட்டு கொடுத்தேன் தான் சொல்லுங்க டைரக்டர் சார், சொல்லுங்க சார் விட்டு கொடுத்துருமா இல்லையா, இல்லை நீங்களே சொல்லுங்க விட்டு கொடுத்தேன். அது எப்படிங்க ஐயா,
நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா டே, நான் கரெக்டாக பேசுகிறேன்னா இல்லையா? ஆமாம், நீங்கள் எல்லா டைலாக் விட்டு கொடுத்தா விட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி இல்லைங்க டைலாக் பேசுறதுக்கு நான் விட்டுருப்பேன். அதனால் சார் அது வேறு மீனிங்ல, இது வேறு மீனிங்ல. இது சாரி சாரி சாரிண்ணா, இட்ஸ் ஓகே சாரி. அதாவது ஒரு ஃப்ளோவில் எதனா ஒரு அது வர்றது தான், அதுக்கு எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சாரிண்ணா, இட்ஸ் ஓகேண்ணா. இந்த மாதிரி சீரியஸான விஷயங்கள் எங்கள் படத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு கான்வர்சேஷன். வேற என்ன சார் கான்ட்ரவர்சியாக போடுறதுன்னு எங்களுக்கு தெரில. நீங்கள் டேக்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, தர்ஷனுக்கும் தீனாக்கும் மோதலா அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். காதலான்னு எனக்கு அவருக்கு போடக்கூடாது, வேணா உங்கள் ரெண்டு பேருக்கும் போடலாம். ஐயோ, வேறு என்ன ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் அவ்வளோதான். ஸோ இங்கே வந்திருக்க உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களால் நான் மேக்ஸிமம் ஒரு உண்மையை சொல்லணும்னா, இதை டிவியில் பார்ப்பாங்களோ, டிவியில் நான் ப்ரொமோட் ஆனதை விட எனக்கு வந்து சோஷியல் மீடியாஸ்லேயும் அண்டு வந்து இன்டர்வியூஸ்லேயும் தான் நான் அதிகமாக ஃபேமஸ் ஆகிருக்கேன் அப்படின்ற ஒரு உண்மையை நான் வந்து சொல்கிறேங்க. ஏன்னா அதிக வியூஸ் பார்த்து என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணதே இங்கே தான். ஏன்னா டிவிலலாம் மேக்ஸிமம் நான் பின்னாடி இருந்து ஒரு ஃபோன் கால்லேயே அப்படியே போயிட்டேன். ஆனால் வந்து என்னை ஸ்க்ரீனில் மக்களுக்கு முன்னாடி காட்டின எல்லா சோஷியல் மீடியாஸ்க்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.